இன்று நாம் பூமியின் உட்பகுதியை பற்றி ஆராயப் போகிறோம். பூமி, பூமியின் வளிமண்டலம், பூமியின் தரையின் மேற்பரப்பு என்று வரிசையாக பார்த்தோம். இன்று நாம் பூமியின் தரையின் மேற்பரப்பில் இருந்து பூமியை துளையிட்டு பூமியின் உள்ளே என்னதான் இருக்கின்றது என்று பார்ப்போம். வாருங்கள், முதலில் பூமியின் உட்பகுதி 4 அடுக்குகளாக பிரிக்கப்படுகிறது. அதில் 3 அடுக்கு திடமான பகுதியாகும், சாலிட். 1 திரவ நிலை பகுதியாகும், லிக்யூட். உடனே நாம் நினைக்கலாம் அந்த திரவ பகுதி மாக்மா என்று. ஆனால் அதுதான் இல்லை, அங்கு அந்த பகுதி உருகிய உலோகம்தான். அந்த திரவ பகுதி, அந்த பகுதியின் வெப்பம் எப்படி இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? அதிகமான வெப்பம் என்றுதானே? ஆம், அதிகமான வெப்பம் அல்ல, மிக மிக அதிக வெப்பம். அதாவது சூரியனின் மேற்பரப்பின் வெப்பநிலை எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வெப்பம் கிட்டத்தட்ட இருக்கின்றது பூமியின் உட்பகுதியில். 5778 கெல்வின் வெப்பநிலை தான் சூரியனின் மேற்பரப்பின் வெப்பநிலை. நமது பூமியில் நாம் வாழும் இடத்தின் வெப்பநிலை எவ்வளவு தெரியுமா? சராசரியாக 58.62 ஃபாரன்ஹீட் மட்டும்தான். அதாவது நாம் கற்பனையாக ஒரு திடமான உலோகத்தை எடுத்துக்கொண்டு போய் பூமியின் மையத்தில் உள்ள திரவ பகுதியில் வைத்தால் ஒரு நொடியில் அந்த உலோகம் உருகி கூழாக மாறிவிடும். அந்த அளவுக்கு வெப்பம். இன்னும் ஆழமாக செல்லும்போது அந்த பகுதி, அந்த அடுக்கு திடமான இரும்பு பந்து, சாலிட் அயன் பால் என்று அழைக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 2400 கிலோமீட்டர் விட்டம் கொண்டது அந்த பகுதி. இந்த உள் கோர் மிகவும் சூடானது, அங்கு அழுத்தம் மிக மிக அதிகம். அழுத்தம் அதிகமாக இருப்பதால் அந்த இடத்தில் இரும்பு அயனானது உருகாது. காரணம் அதிகமான அழுத்தம்தான். எனவேதான் அந்த பகுதி திரவ நிலையில் இல்லாமல் சாலிட், திட நிலையில் உள்ளது. அங்கு அதிக அளவில் இரும்பு உள்ளது. அங்கு இருக்கும் இரும்பு தூய்மையான இரும்பு அல்ல, அது கந்தகம், சல்ஃபர் மற்றும் நிக்கல், பின் சிறிய அளவு மற்ற தனிமங்களால் ஆனதுதான். அந்த இடத்தின் வெப்பநிலை வேறுபடுகிறது, அதாவது மிக அதிகம். அதிகம் என்றால் அந்த இடங்களில் சில பகுதிகளுக்கு இடைப்பட்ட வெப்பநிலையானது 9000 to 13000 டிகிரி ஃபாரன்ஹீட். கடுமையான வெப்பம்தான் அங்கு நிலவுகிறது. பூமியின் உள்பகுதி, உட்புற மையத்திற்கு மேலே வெளிப்புற கோர் பகுதியில் திரவ நிலை இரும்பால் ஆன பகுதி, அந்த பகுதி முதலில் பார்த்த பகுதியை விட வெப்பம் குறைவுதான், குளிர்ந்த பகுதிதான் இது. ஆனால் நம்மை பொறுத்தவரை அந்த பகுதி இன்னமும் சூடான பகுதிதான். கிட்டத்தட்ட அந்த இடத்தின் வெப்பநிலை 7200 to 9000 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவு வெப்பம் உணரப்படுகிறது. இந்த பகுதியும் இரும்பு மற்றும் கணிசமான அளவு கந்தகம் மற்றும் நிக்கல் ஆகியவற்றால் ஆனது. இதுதான் பூமியின் காந்த புலத்தை, எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாக்குகின்றது. இந்த பகுதிதான் சுமார் 2300 கிலோமீட்டர் தடிமன், திக் கொண்டது இந்த பகுதி. அடுத்த பகுதி த ரிவர் ஆஃப் ராக் என்று அழைக்கப்படுகிறது. பலர் இந்த பகுதியை லாவாவால் ஆனது என்று கூறுகின்றனர். ஆனால் அது உண்மையில் பாறைதான். அந்த பாறை மிகவும் வெப்பமானது, எனினும் அந்த பாறைகள் ஆறுகள் போல் பாய்கிறது அந்த அழுத்தம் நிறைந்த பகுதியில். உதாரணத்திற்கு சாலையில் ஊற்றும் தார் போன்று பாய்கிறது அந்த பாறை. பாறையே ஆறு போல் ஓடுகிறது. எனவே அங்கு அழுத்தம் எப்படி இருக்கும்? அதன்பின் சூடான பாறை ஆழத்தில் இருந்து உயர்ந்து பின் குளிரான பாறை இறங்கும் போது இது மெதுவாக நகரும் நீரோட்டம் போல உருவாக்குகிறது அந்த பகுதியில். அந்த பாறைகளை, அதுவும் அந்த சூடான பாறைகளை, இந்த கவசம் சுமார் 2900 கிலோமீட்டர் தடிமன் கொண்டது மற்றும் இந்த பகுதியில் 2 அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது, ஒன்று மேலடுக்கு மற்றொன்று கீழடுக்கு. இந்த 2 அடுக்குகளுக்கு இடையிலான எல்லை பூமியின் மேற்பரப்பில் இருந்து சுமார் 750 கிலோமீட்டர் தொலைவின் கீழ் அமைந்துள்ளது. அதன்பின் மேலோடு. இந்த மேலோடு என்பது அவுட்டர் மோஸ்ட் லேயர், பூமியின் வெளிப்புற அடுக்கு, பாறைகள் மற்றும் மண், பின் கடற்பகுதி, அதாவது நாம் வாழும் பழக்கமான நிலப்பரப்பு. இது கடலுக்கு அடியிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தடிமன் முதல்
கண்டங்களுக்கு அடியில் கான்டினன்ஸ் சராசரியாக 40 கிலோமீட்டர் தடிமன் வரை கொண்டது. தற்போது இருக்கும் அடுக்கு பல தொகுதிகளாக உடைத்து காணப்படுகிறது. அவைகளை தான் நாம் தட்டுகள், பிளேட்ஸ் என்று அழைக்கிறோம். இந்த தட்டுகள் மிக மெதுவாக நகர்கிறது. நகர்ந்து பின்பு ஒன்று சேர்ந்து மலைகள் உருவாகுகின்றன அல்லது புதிய கடற்பரப்பை உருவாக்குகின்றது. இது நடப்பதற்கு மிக அதிகமான வருடங்கள் எடுத்துக்கொள்கின்றது. மிக மெதுவான சுழற்சி. பொதுவாக மிக மெதுவாக கண்டங்கள், கான்டினென்ட் நகரும், பின் பனிப்பாறைகள் போன்ற அடுக்குகள் மிதக்கும். இதை பேசல்ட் எனப்படும் அடர்த்தியான பாறையால் ஆனது. எனவே நாம் பூமியின் உட்புறம் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள நினைத்து ஒரு துளையிட்டு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது ஒருபோதும் நடக்காத ஒன்றுதான். நாம் ஒருபோதும் பூமியின் மையத்தை நெருங்கவே முடியாது என்பதுதான் உண்மை. நாம் எதை செய்வதாக இருந்தாலும் நாம் பூமியின் மேலடுக்கில் மட்டுமே சாத்தியமானது என்பதை தெரிந்து கொண்டோம். இதுவரை நாம் 12 கிலோமீட்டர் வரை மட்டும்தான் பூமியின் ஆழம் வரை சென்றுள்ளோம். அதற்கு மேல் முடியாது துளையிட என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். நாம் வாழும் தரைப்பகுதியிலிருந்து பூமியின் மையப்பகுதி கோர் சுமார் 6378 கிலோமீட்டர் ஆழம் சென்றால்தான் அந்த மையப்பகுதியை அடைவோம். தெரியுமா? நன்றி. இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.